ஹலோ கைஸ் வெல்கம் டு தமிழ் ஆன்லைன் டியூட்டோரியல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூசர்ஸ் வந்து அதிகமாக வந்து கேட்டுருக்கக்கூடிய கொஸ்டின்கான ஆன்சர்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எனக்கு டெலகிராமாக இருக்கட்டும் ட்விட்டராக இருக்கட்டும், ஸோ இதிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா காமனாக வந்து கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னா, ப்ரோ எனக்கு வந்து டெய்லி இன்கம் ஏர்ன் பண்ணுற மாதிரி கிரிப்டோவில் வாய்ப்புகள் இருக்கா, அதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணிக்கணும், என்ன மாதிரி ட்ரேட் பண்ணால் டெய்லி வந்து இன்கம் வந்து எடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் வந்து எனக்கு அதிகமாக வந்துட்டு இருக்கு. அது காரணம் என்ன அப்படின்னா, நிறைய பேர் வந்து இப்போ லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் மார்க்கெட்லேருந்து ஆர் ஃபாரெக்ஸ்லேருந்து ஸோ ஆர் வேறு மார்க்கெட்லேருந்து ஆர் புதுசாலாம் வந்து கிரிப்டோக்குலாம் வந்து என்ட்ராயிருக்கான். ஸோ என்ட்ரானதும் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் டெய்லி வந்து மார்க்கெட்டில் வந்து நம்ம வந்து ட்ரேட் பண்ணோம் ஏர்ன் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி ஆசையில் தான் வந்து வருவோம். ஆனால் கிரிப்டோ மார்க்கெட் அப்படின்னு வரும்போது யாருக்குமே நம்மலாம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்லலாம் பார்த்தீங்கன்னா 99% ஆஃப் வீடியோஸ் வந்து ஸ்பாட் ட்ரேடிங்கை பற்றி தான் இருக்குமே தவிர, லிவரேஜ் மார்ஜின் ட்ரேட் ஆர் வந்து இதே மாதிரி ஹை ரிஸ்க் அந்த மாதிரி மெத்தடில் எந்த விதமான வீடியோஸ்லாம் வந்து இருக்காது, யாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கவும் மாட்டோம். ஸோ இதனாலேயே வந்து நிறைய பேர் கேட்குறது ஸ்பாட் ட்ரேடிங்லாம் பண்ணி அப்போ ஏர்ன் பண்ணணுமா அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து டிஃப்ரென்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸ்பாட் ட்ரேடிங் மார்ஜின் ட்ரேடிங் இதெல்லாம் வந்து மார்க்கெட்டில் எல்லா டைப் ஆஃப் ட்ரேடிங்கும் கிரிப்டோவில் இருக்குது, எல்லா டைப் ஆஃப் ஏர்னிங்ஸும் கிரிப்டோவில் வந்து பண்ணிக்க முடியும். நல்லா பெருசாக ஏர்ன் பண்ணணும், ஒரே நாளில் ஏர்ன் பண்ணணும், ஆர் வந்து எனக்கு டெய்லி ஏர்ன் பண்ணணும், எல்லாமே பண்ணிக்க முடியும். ஆனால் அதை ரெக்கமெண்ட் பண்ணாததுக்கு ரீசன் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ ஏர்னிங் வாய்ப்புகள் இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ ரிஸ்க்கும் உண்டு, சரியா? ஸோ அப்போ நீங்கள் புதுசாக இப்போ தான் மார்க்கெட்டு வரீங்க, அவங்கள்ட்ட வந்து இதில் போய் லிவரேஜ் ட்ரேட் எடுத்து பண்ணுங்க அப்படின்லாம் வந்து நம்ம வந்து ஈஸியாக வந்து சொல்லிட முடியாது. ஏன்னா ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர்ஸே வந்து அவர் ப்ராப்பரான ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி பண்ணுறவங்களால் மட்டும்தான் வந்து இந்த மாதிரி லிவரேஜ் ட்ரேடு ஆர் மார்ஜின் ட்ரேட்லாம் வந்து பண்ணிக்க முடியும், சரியா? இது ஏன் நான் சொல்கிறேன்னா, டெய்லி இன்கம் நம்ம எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து மார்ஜின் ட்ரேடோ ஆர் வந்து லிவரேஜ் ட்ரேட் பக்கமோ போய் ஆகணும். காரணம் என்ன, இப்போ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒன் சைடாக போயிட்டே இருக்குமா, கண்டிப்பாக போகாது. எந்த மார்க்கெட்டாக இருந்தாலும் அப்போ ஆனால் கொஞ்சம் நாள் டவுன் ஆகும், அதேமாதிரி அப் டவுன் அப் டவுனில் தான் போகுமே தவிர ஒன் சைடாக போகாது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து ஸ்பாட் ட்ரேடிங், அதாவது நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் ஈக்விட்டின்லாம் சொல்லுவோம்ல, ஸோ அதே மாதிரி ஒரு காயினில் நம்ம வந்து வாங்கி மொத்தமாக இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிறோம்னா டெய்லி ப்ராஃபிட் கண்டிப்பாக கிடைக்காது. சில நேரம் ஒரு நாள் டுடேல வரலாம், சில நேரம் ஒரு வாரம் 1 மந்த் ஆறு ஒரு சில மாதங்கள் தாண்டி வருஷங்கள் தாண்டி கூட வர்றதுக்கான பாசிபிலிட்டி உண்டு, மார்க்கெட் கண்டிஷனை பொறுத்து, நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற காயினை பொறுத்து. ஸோ இதுதான் பெரும்பாலும் எல்லாரும் பண்ணுறது. காரணம் என்ன அப்படின்னா, இது வந்து லோ ரிஸ்க். நீங்கள் ஒரு 1000 காயின் வாங்கி வச்சுருக்கீங்கன்னா மார்க்கெட் என்ன கண்டிஷனில் போனாலும் உங்ககிட்ட 1000 காயின் இருக்கும். ஸோ என்னைக்குனாலும் நம்ம வந்து வெயிட் பண்ணி நம்ம புக் பண்ணி செல் பண்ணிக்கலாம். ஆனால் டெய்லி இன்கம் பார்க்கணும் அப்படின்னு வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை மாதிரி பண்ண முடியுமானா, ஸ்பாட் ட்ரேடிங்கில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். மார்க்கெட் வந்து பேடாக இருக்கும், ஆர் வந்து ஃபுல்லாக டவுன் ஆகிட்டே இருக்கும், டவுன் ட்ரெண்டில் இருக்கும், அப்போல்லாம் வந்து ட்ரேட் பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியாதுன்னா, ஸ்பாட் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் ஒன் சைடாக தான் பை மட்டும் தான் பண்ண முடியுமே தவிர செல் எடுத்து நீங்கள் ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ அப்போ நீங்கள் பை தான் எடுக்க முடியும், மார்க்கெட் டவுன் ஆகிட்டே இருக்குது, டவுன் ஆகிட்டு இருக்க மார்க்கெட்டை சேஸ் பண்ணி பை எடுத்து என்ன யூஸ், நோ யூஸ். அது என்னைக்கு திரும்ப அப்பாகுதோ அன்னைக்கு தான் ப்ராஃபிட் வரும், சரியா? ஸோ இதுதான் வந்து ஃபேக்ட். ஸோ அப்போ ஸ்பாட் ட்ரேடிங் தான் நாங்கள் மோஸ்ட்லி எல்லாரும் பண்ணுறது. ஆனால் உங்களுக்கு டெய்லி ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்பாட்டில் வந்து பாசிபிள் கிடையாது, கண்டிப்பாக மார்க்கெட் வந்து எல்லா நாளும் நல்லா இருக்காது. ஸோ அப்போ நான் எனக்கு டெய்லி பண்ணி ஆகணும் ப்ரோ, வேறு அதுக்கு நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நான் வந்து டெய்லி நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மார்ஜின் ட்ரேட் ஆர் லிவரேஜ் ட்ரேட் போய் ஆகணும். ஸோ அப்போ அது போகணும் அப்படின்னா நமக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நாலேஜ் வந்து கெயின் பண்ணிக்கணும். நாலேஜ் தான் எல்லாமே, சரியா? ஸோ அப்போ நீங்கள் புதுசாக வரீங்க, வேறு மார்க்கெட்லாம் வரீங்கன்னா கண்டிப்பாக வந்து ப்ராப்பராக அதுக்கான நாலேஜ் வந்து கெயின் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நாலேஜ் அப்படின்னு வரும்போது நீங்கள் வந்து ரொம்ப ஃபண்டமெண்டல் இந்த மாதிரிலாம் வந்து போனாலும் அவசியம் இல்லை, டெக்னிக்கல் நாலேஜ் வந்து நல்லா கற்றுக்கோங்க. ஒரு ட்ரெண்டை ப்ரெடிக்ட் பண்ண கற்றுக்கோங்க, கேண்டில் ஸ்டிக்கு தெரிஞ்சுக்கோங்க, அதே மாதிரி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தெரிஞ்சுக்கோங்க, சப்ளை டிமாண்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுக்கான டுட்டல் வீடியோஸ் நம்ம சேனல்லையும் இருக்குது, யூடியூப்லலாம் பார்த்தீங்கன்னா நிறைய லாட் ஆஃப் வீடியோஸ் வந்து இருக்குது, 1000 கணக்கான வீடியோஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஃபஸ்ட்டு டெக்னிக்கல் அனலைஸ் வந்து நல்லா கற்றுக்கோங்க. அடுத்து வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், எவ்வளோ ஒரு ட்ரேட் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம், ஒரு $100 இன்வெஸ்ட் பண்ணி எவ்வளோ ஸ்டாப் லாஸ் வைக்கலாம், $5 ஸ்டாப் லாஸா, நம்ம டார்கெட் ஒரு $10. ஸோ இந்த மாதிரி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் கால்குலேட்டர்னு உண்டு நீங்கள் லிவரேஜ் ட்ரேட் பண்ணும்போது. ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணி பழகி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் படி ட்ரேட் பண்ண கற்றுக்கோங்க. செகண்ட், மூணாவது என்னென்னா ட்ரேடிங் ரூல், உங்களுக்குன்னு வந்து ஒரு ட்ரேடிங் ரூல் வந்து ப்ராப்பராக வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. நான் டெய்லி வந்து ட்ரேட் பண்ண போகிறேன், இந்த டைமில் வந்து எனக்கு வாய்ப்பு கிடச்சினா ட்ரேட் பண்ணுவேன், அதேமாதிரி இவ்வளோ ரிஸ்க் எடுப்பேன், மேக்ஸிமம் இவ்வளோ தான் வந்து லாஸ் ஒரு நாளே அக்செப்ட் பண்ணிப்பேன், ஒரு நாளே ப்ராஃபிட் இவ்வளோ இருப்பேன். ஸோ இதே மாதிரி நீங்களே வந்து ஒரு ட்ரேடிங் ரூல் உங்களுக்குன்னு வந்து க்ரியேட் பண்ணி அதை வந்து ஃபாலோ பண்ண தொடங்கிக்கோங்க. ஸோ இது மூணும் நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக பண்ணீங்க அப்படின்னா இந்த இன்ட்ராடே ட்ரேடிங்குள்ளே நீங்கள் வந்து இந்த லிவரேஜ் ட்ரேடிங்குள்ளே நீங்கள் வந்து வரலாம், டெய்லி ப்ராஃபிட் பார்க்குறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா இந்த
நீங்கள் வந்து பை ஆனாலும் ட்ரேட் பண்ணிக்கலாம், செல் ஆனாலும் ட்ரேட் பண்ணிக்கலாம். மார்க்கெட் எந்த கண்டிஷனில் போனாலும் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம். லிவரேஜும் அதே மாதிரி அப் டு 100x வரைக்கும் இருக்குது. ஸோ அதனால் ஒரு 100x நம்மளும் உடனே 50x 100x எடுத்துடணும் கிடையாது. ஸ்டார்டிங்லேருந்தே போனோம் 5x 10x மேக்ஸிமம் நாளாக ரெக்கமெண்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு 20x கம்மியாக ட்ரேட் பண்ணுறது என்றைக்குமே வந்து சேஃப். ஏன்னா அந்த நம்ம லிவரேஜ் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக எடுக்கிறோமோ லிக்விடிட்டி ப்ரைஸ் அப்படின்னு வந்து வரும். ஸோ ஸ்பாட் ட்ரேடிங் அப்படின்னு வரும்போது அந்த காயின் நம்மக்கிட்ட அப்படி இருக்கும், எந்த ரூல்ஸும் கிடையாது. ஒரு காயினில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா ஒரு பயமோ எதுவுமே வந்து பயப்பட தேவையில்லை. அந்த காயின் ஸ்கேம் ஆச்சுன்னா ஓகே லாஸ் ஆகும், மற்றபடி நம்ம வந்து பயப்படாதுக்கு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. ஆனால் இந்த மாதிரி மார்ஜின் லிவரேஜ் அப்படின்னு பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 10 ரூபாய் ஒரு காயின் வாங்குறீங்க அப்படின்னா 5 ரூபாயில் வந்து உங்களுக்கு வந்து லிக்விடேட் ப்ரைஸ்னு இருக்கும். ஸோ 5 ரூபாய் சப்போஸ் நீங்கள் 10 ரூபாய் வாங்கி 15 ரூபா போகணும்னு எதிர்பார்த்த காயின் 10 ரூபாய் வாங்கி 5 ரூபாய்க்கு வந்துட்டுனா என்ன ஆகும் அப்படின்னா டோட்டலாக வந்து உங்கள் அக்கௌண்ட் வந்து 0 ஆகிரும், லிக்விடேட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ரிஸ்க் வந்து இருக்குது. அப்போ 10 ரூபாய் வாங்கி 15 ரூபா போச்சுன்னா நார்மலாக கிடைக்கிற ப்ராஃபிட்டோட பல மடங்கு ப்ராஃபிட் கிடைக்கும். நீங்கள் எடுத்துக்கிற லிவரேஜை பேஸ் பண்ணி ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ ஹை ரிஸ்க்கும் இருக்குது, ஹை ப்ராஃபிட்டும் கிடைக்கும். அதே மாதிரி டபுள் சைடும் ட்ரேட் பண்ணலாம். இந்த மாதிரி ரீசனால தான் டெய்லி ட்ரேட் பண்ணுறவங்க மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா லிவரேஜ் ட்ரேடிங். சப்போஸ் கொஞ்சம் மார்ஜின் அமௌண்ட்லாம் வச்சுருக்கவங்க மார்ஜின் ட்ரேடும் பண்ணுவோம். மார்ஜின் ட்ரேடும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ஜின் ட்ரேடு எக்ஸ்சேஞ்சிட்டு வந்து பாரோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். மார்ஜின் ட்ரேடிங்கில் போனீங்கன்னா கடன் வாங்கிக்கலாம். இவன் 10,000 ரூபாய் வச்சுட்டு நீங்கள் ஒரு 50,000 ரூபாய் எக்ஸ்சேஞ்சிட்டு வந்து கடன் வாங்கி ட்ரேட் பண்ணிவிட்டு இப்போ 50,000 ரூபாய் கடன் வாங்கினீங்கன்னா மொத்தம் எவ்வளோ 60,000. ஸோ அந்த 60,000 வச்சு ட்ரேட் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து திரும்ப அவங்கள்ட்ட வாங்கின கடனை 50,000 ரிட்டர்ன் பண்ணணும். ரிட்டர்ன் பண்ணும்போது ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் அந்த இன்ட்ரெஸ்ட் ஃபீஸ் வட்டின்னு சொல்லுவோம்ல, ஸோ அதே மாதிரி வந்து கொடுத்து பே பண்ணிக்கலாம், ரீபே பண்ணிக்கணும். ஸோ இப்படி பண்ணியும் நம்ம வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம். இன்னொன்று லிவரேஜ் ட்ரேட். ஸோ இது எல்லா ஆப்ஷனும் கிரிப்டோ மார்க்கெட்டில் இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து டெய்லி ஏர்ன் பண்ணிக்கணும்னு உள்ள வரீங்கன்னா நான் சொன்ன மாதிரி நாலேஜ் கெயின் பண்ணிக்கிட்டு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணிக்கிட்டு ட்ரேடிங் ரூல் உங்களுக்கு கிரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணால் மட்டும்தான் டெய்லி ப்ராஃபிட் கிரிப்டோவில் வந்து ட்ரேட் பண்ணி உங்களால் ஏர்ன் பண்ணிக்க முடியுமே தவிர ஸ்பாட் ட்ரேட் பண்ணியோ அது வந்து வேறு எதுவும் நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சிக்காமல் மார்க்கெட்டில் வந்து கேம்பிளிங் பண்ணணும் அப்படின்லாம் நினச்சி உள்ள வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஏர்ன் பண்ணிக்க முடியாது. சரியா? ஸோ இதான் வந்து நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்கான உள்ள ஆன்சரும் இதுதான், இதுதான் வந்து ஃபேக்டும் இது தான். சரியா? இதை தாண்டி எனக்கும் எனக்கு டெய்லி ஒரு ஸ்மால் இன்கம் வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்டாக்கிங் பக்கம் தான் போகணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வேறு எதுவும் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க, பேங்க்கில் நம்ம வந்து போட்டு வைக்கிற மாதிரி இங்கேயும் வந்து நீங்கள் காயின்ஸ் வாங்கி ஸ்டாக்கிங்கில் போட்டு வைக்கலாம். ஸோ அது வந்து டெய்லி வந்து ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் இன்கம் வரும். ஸோ அதை கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன் வந்து இருக்கே தவிர ட்ரேடிங்னு நீங்கள் வந்தீங்கன்னா லிவரேஜ் மார்ஜின் ட்ரேட் மேக்ஸிமம் லிவரேஜ் ட்ரேடு தான். ஃபியூச்சர் லிவரேஜ்னா என்னென்னா ஃபியூச்சர் ட்ரேட் பண்ணுற அதில் தான் வந்து மோஸ்ட்லி இன்ட்ராடே ட்ரேடர்ஸ்லாம் வந்து பண்ணுவாங்க. ஸோ நம்ம இப்போ நார்த் சைடு ஆர் ஃபாரின் சேனல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி லிவரேஜ் ட்ரேடை தான் வந்து போடுவோம். ஏன்னா அதுதான் வந்து அட்ராக்டிவான ப்ராஃபிட் வந்து சடனாக வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி அதுக்கு ஒரு பேனர்ஸ் க்ரியேட் பண்ணி ஷேர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு அட்ராக்டிவான ஃபியூச்சர்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் நான்லாம் வந்து என்னைக்காவது வந்து லிவரேஜ் சிக்னல் கொடுத்துருக்கேன்னா 99% இருக்கேன். எப்போவாச்சும் ஒரு சில நேரம் நான் ஷேர் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி எப்போவாச்சும் ஒரு சில டியூட்டோரியல் வீடியோஸ் தான் வந்து லிவரேஜ் இந்த ஃபியூச்சர் ட்ரேடுக்கெலாம் வந்து போட்டிருப்பேன். அது காரணம் என்னென்னா அதே அளவு ப்ராஃபிட் எந்த அளவுக்கு வருமோ எந்த அளவுக்கு நம்மளால் கெயின் பண்ணிக்க முடியுமோ அதே அளவுக்கு லாஸ் ஆகிறதுக்கும் பாசிபிள் உண்டு. சரியா? ஸோ இதை மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து புதுசாக மார்க்கெட்டில் வரவங்க இன்ட்ராடே கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் நான் சொன்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி நாலேஜ் கெயின் பண்ணிக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். டைரெக்டாக வந்ததும் இந்த மாதிரி லிவரேஜ் மார்ஜின் ட்ரேட்லாம் வந்து போகிறது வந்து நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ண விரும்பவில்லை. ஸ்பாட் ட்ரேடிங்கில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு சைலண்ட்டாக இருக்கிறது என்றைக்குமே வந்து சேஃபான ஒரு மெத்தட். ஓகே ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.